கல்பாக்கம் அருகே ஓடும் பேருந்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இரவு நேர பாதுகாப்பு பணிகளை முடித்துவிட்டு இன்று காலை 40 மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தலைமை அலுவலகத்திற்கு பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சதுரங்கப்பட்டினம் கோட்டை அருகே சாலையில் பேருந்து வந்து கொண்டிருந்தபோது பேருந்தில் பயணித்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ரவி கிரண் என்ற பாதுகாப்பு படை வீரரின் துப்பாக்கியிலிருந்து திடீரென குண்டு வெடியேறியது. ரவி கிரணின் வலது பக்க கழுத்தில் குண்டு பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் சிஐஎஸ்எஃப் உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். துப்பாக்கி தவறுதலாக சுடப்பட்டதா அல்லது பாதுகாப்பு படை வீரர் தற்கொலை செய்து கொண்டாரா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.